ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெரிய இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் சிறுதானியத்தை வச்சு ஒரு சுவையான சாம்பார் சாதம் செய்ய போகிறோங்க. அதுவும் முருங்கைக்கீரையை வச்சு. இந்த சாதம் ரெசிபி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வரகரிசி வச்சு முருங்கைக்கீரை பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இதுக்கு வந்து நான் இதில் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதே டம்ளரில் நான் வந்து கால் டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வேக வச்சுட்டேங்க. இதே பாத்திரத்தில் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு அந்த பருப்பு வந்து ஒரு கப்பில் மாற்றிட்டேங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கலாங்க. அதாவது ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்தணும்னா கரெக்டாக இருக்குங்க. அந்த பருப்புலையும் கொஞ்சம் தண்ணியோடு இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேங்க. தண்ணி கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்திக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பருப்பு சாம்பார் சாதம் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம வரகரிசி சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, சேர்த்திக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுடலாங்க. இது கொஞ்சம் அரிசி வந்து ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாங்க. இப்போ சாதம் பார்த்திங்கன்னா முக்கால் பதம் வெந்துடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டேங்க. இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துடலாங்க. இதுக்கு வந்து கீரை ரொம்ப நிறைய சேர்த்துனீங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு அளவாக சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துனா நல்லாயிருக்கும். இது அப்படியே புழுங்கட்டுங்க. ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா குழைவாக நல்லா வெந்து வந்திருக்கு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். செம்மையாக இருக்குங்க. வந்து நம்ம தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுட்டேங்க. நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு ஒத்து கறிவேப்பிலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ அப்படியே நம்ம சாதத்தில் சேர்த்திக்கலாம். நம்ம தாளிப்பு வந்து சாதத்தில் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாங்க. ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் நிறைய கொஞ்சம் சேர்த்திருக்கோம், அதனால் இந்த நெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சாதத்தை நல்லா கலந்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாதம், அதுவும் சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. சிறுதானியத்தில் வந்து எல்லாத்துலேயுமே நிறைய வந்து பாஸ்பரஸ் இருக்குது, நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குது, அயன் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம சிறுதானியங்கள் வந்து நிறைய சேர்த்திக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வந்து குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் சாதம் வந்து நம்மளுக்கு நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா, நமக்கு சாம்பார் சாதமும் அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஜவ்வரிசி வடகமும் நான் பொறிச்சு வச்சுருக்கேங்க. ரெண்டுமே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.